கவர்மெண்ட் ஃபீஸோட மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் ஒரே ரேட்ல வைக்கிறாங்க இவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ. ஸோ அவங்க அஷூரன்ஸ் தராங்க 100% நான் பிளேஸ்மெண்ட் தரேன் எம்பிஏக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ற மனித மனிதம் உலகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மன தமிழ் பேசுனால உள்ளவங்களுக்கும் நெஞ்சான வணக்கங்கள். நான் அவங்க திருச்சிக்கு இருத்தி நம்ம காமர்ஸ் சாம்பியன் தமிழ் வருஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி விவரம் பிளேலிஸ்ட்டில் தான் இந்த வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோவில் என்ன விஷயம் முக்கியமாக சொல்ல போகிறோம்னா நம்ம திருச்சியில் ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸோட மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் ஒரே ரேட்டில் வைக்கிறாங்க. இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதே ஈக்குவலாக ஒரு மேனேஜ்மெண்ட்டும் எப்படி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அது எந்த காலேஜ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அதில் நிறைய புது புது கோர்சஸ் தான் அந்த காலேஜில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக இந்த வீடியோ பண்ணல. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த காலேஜ் அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக தெரியும். சிவகார்த்திகேயன் சொன்னோம்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் யாருன்னா நம்ம திருச்சின் மண்ணின் மயந்தர். ஸோ இவர் எங்கே தான் படிச்சிருக்காரு, இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காரு. இந்த லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு இந்த மேடையெல்லாம் கிடைக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னுடைய காலேஜ் தான், ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ். எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் ஒரே லெவலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபீஸ் எவ்வளவோ அதே தான் மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நான் ரொம்ப நல்ல விஷயம். இது யார் இப்போது ஃபுல் கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேஜே காலேஜ் எடுத்திருக்குது சௌடாம்பியா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க தான் வந்து அதாவது சௌடாம்பியா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்களோட செல்லம்மாள் ஸ்கூல் ஆகட்டும் அண்டு இந்த ஜேஜே காலேஜ் இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்காங்க, சௌடாம்பியா ஸ்கூல்ஸ் நிறையா வச்சுட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா அவங்க துறையூர் இந்த மாதிரி நிறையா ஊரில் வந்து ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து புதுசாக காலேஜுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ காலேஜை வந்து டேக் ஓவர் பண்ணி இப்போது ஒரு பெஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்ருக்காங்க, பிரம்மாண்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த கோர்ஸோட வெயிட்டேஜ், இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் வச்சுருக்காங்க, புதுசாக என்னென்ன கோர்சஸ் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் யூஜின்னு எடுத்திங்கன்னா இந்த யூஜியில் வந்து என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிவில். சிவில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் மெக்கானிக்கல், ராயல் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லுவீங்களே, ஸோ ராயல் மெக்கானிக்கல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த கோர்ஸ் ஒன்று புதுசாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறையா பேரால் இப்போ ரொம்ப ஸோ ஒரு அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தா இந்த ஏஐ அண்டு சைபர் செக்யூரிட்டி தான் இப்போது அட்வான்ஸ்டாக இருக்கிறது. ஸோ அந்த கோர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ யூஜியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பிஜியில் அதே மாதிரி எம்இயில் வந்து இந்த கோர்ஸ் இருக்குது, ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்தது இந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணது நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இவங்க காலேஜ் பார்த்தீங்கன்னா 1994 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அதாவது 1994 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு மேற்பட்டு இவங்க வந்து கல்லூரி நடத்தி வந்துட்டுருக்காங்க, ரொம்ப எக்ஸ்டென்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாய்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் இன்சைட் த கேம்பஸ்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே இருந்து டே ஸ்காலர்ஸுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்க பஸ்ஸில் நம்ம போயிட்டு வரக்குள்ள நம்ம ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ வந்து இன்ஜினியரிங்கை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வேறு என்ன தான் வச்சுருக்காங்க, வெறும் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமா அப்படின்னா இல்லை, இவங்க அதுக்கும் மேற்பட்டு என்ன வச்சுருக்காங்கன்னா பாலிடெக்னிக், அதாவது நம்ம டென்த்து முடித்தவங்க அடுத்து வந்து +1 +2 பண்ணாமல் ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு எஜுகேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க பாலிடெக்னிக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ பாலிடெக்னிக்கில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, ட்ரிபிளி இருக்குது அண்ட் ஆட்டோமொபைல்ஸும் வச்சுருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டென்த் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாலிடெக்னிக்குள்ளே ஆட்டோமொபைல்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பிஇ கண்டினியூ பண்ணலாம், பிஇ அடுத்ததை பண்ணலாம் அண்ட் பிடெக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் பாலிடெக்னிக்கில் இந்த விஷயங்கள் இருக்குது. ஓகே, பாலிடெக்னிக் வேறு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸ்க்குள்ளே வருவோம். ஸோ காமர்ஸுக்கு என்ன, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ. ஸோ எல்லாருமே இப்போ வந்து காமர்ஸ் டீம் பிகாமோ பிபிஏவோ எது பண்ணாலும் அடுத்தது நான் என்ன மேஜர் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ. பிஜின்னு பார்த்தாலே எம்பிஏ தான் போவாங்க. ஸோ எம்பிஏல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்காங்க,
எம்பிஏலனா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஏன்னா நிறைய பேர் எம்பிஏ நிறையா ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறனால எம்பிஏல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இவங்க என்ன முக்கியமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேவா, மார்க்கெட்டிங் வந்து ஒரு வைடர் பார்ட்டு. ஸோ மார்க்கெட்டிங் வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் ரொம்ப 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 ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து அது மார்க்கெட்டிங் இருக்குது, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை ஃபுல்லாகவே படிப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர், எல்லாருமே விரும்பி ஹெச்ஆர் தான் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் என்கிட்ட கேட்டது வந்து எம்பிஏல நிறைய பேர் கேட்குறது ஹெச்ஆர் தான் கேட்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ காமர்ஸ் படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு எனக்கு எம்பிஏல, ஆனால் எனக்கு காமர்ஸ் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் நான் பண்ணோம், எம்காம் எனக்கு வேணாம், அது ரொம்ப ஒரு மேஜர் பெரிய ஒரு பார்ட்னு, எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ஆனால் காமர்ஸ் ஒரு மேஜராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபினான்ஸ் தான் உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எம்பிஏ ஃபினான்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் ஆப்ரேட்டிங் இருக்குது. ஸோ இது வந்து இந்த நாலு விஷயங்கள் அவங்க மேஜராக வந்து எம்பிஏல வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன், இந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் பற்றி டிஃப்ரென்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஸ்பெஷலைசேஷன் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ எனக்கு வந்து ஃபீஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் இல்லை வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப டேலண்டடாக இருந்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க, கன்செஷன் கொடுக்குறாங்க, என்னென்ன கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலுக்கு 100% கொடுக்குறாங்க. அடுத்தது அதே வந்து ஸ்டேட் லெவலுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாலும் இவங்க கன்செஷனை அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம ஜாலிக்காக விளாண்டுருப்போம், ஒரு பேஷனேட்டாக விளாண்டுருப்போம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ரெகக்னேஷன் நம்ம கிடைக்க வரும்போது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜேஜே காலேஜ் அது ஒரு நல்லதாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காலர்ஷிப். நான் ஸ்போர்ட்ஸில் இல்லை சார், ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இல்லை, நான் தான் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நான் தான் இது வரையும் முத நான் தான் கிராஜுவேட் அப்புன்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து நான் அதிலே வந்து ரவுச்சர்லேயே பார்த்தேன், 10க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே வந்து ஜேஜே காலேஜோட அஃபிஷியல் லிங்க்கே நான் டைரெக்டாக தரேன், அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவோம், இதை பற்றி நான் நிறைய தகவல்களும் அண்ட் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. காலேஜுன்னு பார்த்தா ஒரு நேம் சேக்கு ஒரு டிகிரி படிக்கிறவங்களும் இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்னு நினச்சி டிகிரி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க கடைசியில் எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு தான் வருவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸில் இவங்க என்ன சார் பண்ணுறாங்க, என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் தராங்க. ஸோ இது வந்து ஒரு அவங்க அஷூரன்ஸ் தராங்க, 100% நான் பிளேஸ்மெண்ட் தரேன் எம்பிஏக்கு எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. 100% பிளேஸ்மெண்ட்ன்றது இங்கே நினச்சி பார்க்க முடியாது. இங்கே படித்த உடனே உங்கள் கையில் வேலை இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறீங்க, படித்து முடித்தோடனே இன்சைட் ட்ரிச்சி ஆர் அவுட் சைட் ட்ரிச்சி ஆர் இன்சைட் தமிழ்நாடுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க பிளேஸ்மெண்ட் டீம்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க சேர்மேன் கூட இன்ட்ராக்ஷன் பார்க்குறேன். ஸோ கிடச்சிதுனா கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் இந்த அட்மிஷன் தேடிட்டுருக்காங்களோ இல்லை எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுன்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ அதனால் எனக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு வீடியோஸ் இந்த மாதிரி காலேஜஸ் வேறு வேறு காலேஜஸ் இருக்குது, இதை மாதிரி நீங்கள் நான் வீடியோஸ் போடக்குள்ள உங்களுக்கு டக்கு டக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்தணும். ஸோ முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறாதே. சந்திரங்கள் ஜெனலி பேசட்டும், சரித்திர நாளிதம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.